இலங்கை மக்களுக்கு உதவும் வகையில் 61 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிப் பொருட்கள் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து தமிழக அரசால் அனுப்பி வைக்கப்பட்டது. இலங்கை கடும் பொருளாதார சிக்கலில் சிக்கித் தவிக்கும் சூழலில் தமிழகத்திலிருந்து இலங்கை மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை தமிழக அரசு வழங்கும் என அறிவித்திருந்தது. இதனையடுத்து கடந்த மே மாதம் சென்னையிலிருந்து கப்பலில் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. தற்போது இரண்டாம் கட்டமாக அரிசி, பால் மற்றும் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் தூத்துக்குடி துறைமுகம் வாவு சிதம்பரனார் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கப்பலை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான், உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி, சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான், விரைவில் மூன்றாம் கட்ட நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்தாா்.